இணையத்தில் வைரலாகி கலெக்ட் வர நம்ம நயன்தாரா விக்னேஷ் அவங்களோட ஹனிமூன் படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் நடிகையும் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நயன்தாராவுக்கும் அவரோட காதலர் விக்னேஷ் சிவனுக்கும் ரீசெண்டாக மேரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இந்த திருமணச்சு கூட ரொம்பவே செலக்டிவான செலிப்ரிட்டிஸ் அதாவது மூவி திரை பிரபலங்கள் மட்டும்தான் பங்கேற்றாங்க, மீடியாக்காரர்கள் யாருமே நாட் அலவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களோட திருமண நிகழ்ச்சியை பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் அவரோட தலைமையில் தான் படம் பிடிச்சு ஒரு பல்க் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடி தலை ஒன்றுக்கு விற்பனை உரிமம் கொடுத்துட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவங்க திருமண புகைப்படம் எதுவுமே எடுக்க முடியாமல் அது குறித்த கிசுகிசுகள் கூட எதுவுமே எழுத முடியாத அளவுக்கு மீடியாக்காரங்களை ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. இதுக்கிடையில நயன்தாரா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கவிஞர் ஒருத்தர் பதிவிட்டனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பதிவுகளுமே ஆயிரக்கணக்கான லைக்குகளை கூச்சிருச்சு. இதனால இந்த மீம் சமூக வலைத்தளங்களை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுமே பேசுகிற ஒரு பொருளாகிட்டாங்க. அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உடு கன்னி அப்படின்னு தான் தமிழ் அர்த்தமா. இதுக்கிடையில நயன் விக்னேஷ் ஜோடி தங்களோட ஹனிமூனை ஜாலியாக கொண்டாடுறதுக்காக தாய்லாந்து பறந்து போயிட்டாங்க. அங்கேருந்து ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை தான் ரீசெண்டாக சோசியல் மீடியா சென்சேஷனாக ஆகிட்டு வருது. ரீசெண்டாக இந்த ஃபோட்டோ தான் நெட்டில் வைரலாகி எல்லா நெட்டிசன்களாகவும் இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க.